அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா 10th நியூ புக் ஜியோகிராஃபி ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. அதாவது வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா வந்து 7th பிளேஸு. அதுக்கப்புறம் ஆசிய லெவலில் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2nd பிளேஸு. அப்புறம் வந்து இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 32,87,263. அதாவது 32,87,263. அதுக்கப்புறம் வந்து இது புவியில் மொத்த நிலப்பரப்பில், அது மொத்த பரப்பளவுலேருந்து 2.4% தான் இதோட மொத்த அளவு ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாவின் நில மற்றும் எல்லைகள். இந்தியா 15,200 கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டுள்ளது. அது மொத்தம் 15,200 நில எல்லைகளை கொண்டுள்ளதான் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து மேற்கில் பாகிஸ்தானுடனும் வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும் வடக்கில் சீனா, நேபாளம், பூடான் ஆகிய நாடுகளுடனும் கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்துள்ளது. முக்கியமானது பார்த்துக்கோங்க. மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீள அளவிற்கு எல்லைகளை பகிர்ந்துள்ளது. குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் அளவில் வந்து நில எல்லையை பகிர்ந்துள்ளது. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, 106 கிலோமீட்டர். அப்புறம் வந்து கடலாலும் சூழப்பட்டுள்ளது. கடல் அதாவது இதாவது மொத்த கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் வந்து 6,100 கிலோமீட்டர் தான் கடற்கரை நீளம். அதில் வந்து எதை எதை ஆட் பண்ணப்பட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவு, இதை அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு ரெண்டையும் சேர்த்தால் 7,516.6 கிலோமீட்டர் நீளம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மொத்த வந்து இந்தியாவில் கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு பார்த்தா பார்க் நீர் சந்தி. இது ஆல்ரெடி டின்பிஸில் கேட்டாங்க, 6th இருக்குது. இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பார்க் நீர் சந்தி. அப்புறம் வந்து இந்திய திட்ட நேரம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை ஏறக்குறைய 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. அதாவது குஜராத் டு அருணாச்சல பிரதேசம் வரை 30 தீர்க்கரேகை கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் புவியானது தன் அச்சில் 24 மணி நேரம் சுழல் தான். இந்த 24 மணி நேரம் சுழலில் 360 தீர்க்கரேகைகளை வந்து தீர்க்கக்கோடுகள் வந்து கடந்து செல்லுது. எத்தனை மொத்தம் இருக்கிறது 30, ஆனால் 24 ஹவர்ஸில் 360 தீர்க்கரேகை கடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீர்க்கரேகை கடக்க எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு சொல்லி பார்த்தா 4 நிமிஷம் ஆகுமா, ஒரு தீர்க்கரேகை கடக்க 4 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசத்திற்கும் இந்த குஜராத்துக்கும் இடையில் வந்து எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1:57.12 ஆகுமா. அதாவது தோராயமாக சொன்னோம்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் தான் சூரியன் வந்து உதிக்கும் அருணாச்சலம் டு குஜராத் இந்த இடையில. அப்புறம் இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இதை தான் அவங்க கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் தென்கோடி முனையான குமரி முனையை முதல்ல வந்து முன்காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பிக் மெடியன் என்று அடிச்சுக்காங்க. தென்கோடி முனை வந்து பிக் மெடியன் கால முனை என்று அடிச்சுக்காங்க. இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனைன்னு சொல்லியிருக்காங்க. வடமுனை வந்து இந்திராகோல் என்று அழைக்கிறாங்க. நமக்கு வந்து பெரும்பாலும் தென்முனை தான் தெரியும். ஸோ வடமுனை யாருக்கும் தெரியாது. அந்த 10th நியூ புக்கில் இந்திராகோல் இருக்குது. அந்த இந்திராகோல்ங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இந்திராகோல்ங்கிற பிளேஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி டு அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்னு சொல்லுவோம்ல, அந்த கன்னியாகுமரி தான். அதாவது இந்திராகோல் டு குமரி முனை வரை எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தா 3,214 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து மேற்கே குஜராத் டு அருணாச்சல பிரதேசம், குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை 29.33. இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ஞாபகம் எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்தா 3, 2, 1. இந்த 3க்கு முன்னால் போடக்கூடியது, பின்னால் போட்டுக்காங்க. இதுதான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் வந்து தற்போது வந்து அமராவதி நகர். ஆந்திர பிரதேசம் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு வந்து தலைநகராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இது வந்து 10th நியூ புக்கில் இருக்குது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ மாறி வரும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்திய நிலப்பகுதி பல்வேறு மாறுபட்ட இயற்கை நிலத்தோட்டங்களை கொண்டுள்ளது. ஒரு 6 வகையான நிலத்தோட்டங்களை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இமயமலை, பெரிய இந்திய வட சமவெளி, தீபகற்ப பீடபூமி, இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளி, தீவுகள். இந்த 6 வகையான நிலத்தோற்ற அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. இமயமலைகள் உலகின் இளமையான மலை மற்றும் உயரமான மலைத்தொடராகும். உலகின் இளமையான மலை எது அப்படின்னு பார்த்தா இமயமலை தான். அதுக்கு வந்து உயரமான மலைத்தொடர் எதுவும் அப்படின்னு பார்த்தா இமயமலை தான். இது வந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த இமயமலை தோன்றதாக சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, புவி மேலோட்டு பேரியக்கு விசை காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இது பரவி இருக்கு. எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இமயமலை. அதுக்கப்புறம் வந்து பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓல்டு புக்கில் வந்து எகிப்துன்னு இருக்கும். ஓல்டு புக்கில் வந்து எகிப்து, நியூ புக்கில் வந்து பாமீர் முடிச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எகிப்தில் தான் அந்த வந்து பாமீர் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. முக்கியமான க்வெஸ்சன் இது. ஆல்ரெடி பிசி எஸ்ஐ எக்ஸாம்லாம் கேட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இமயமலை வந்து பாமீர் முடிச்சிருந்து கிழக்கு நோக்கி வில் வடிவில் அமைந்துள்ளது. இமயமலை வந்து என்ன வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வில் வடிவில் இருக்குமா, அதாவது வில் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த மொழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமஸ்கிருத மொழியில் இமாலயா என்ற சொல் வந்து பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இது 2018 பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலே மிக பழமையான மலைத்தொடர் ஆகும். முக்கியமான க்வெஸ்சன் 2018 பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலே மிக பழமையான மலைத்தொடர் ஆகும். அது வந்து இமயமலை வந்து 3 வகைப்படும். அது வந்து டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலைன்னு சொல்லுவோம். இந்த மேற்கு இமயமலையை தான் நம்ம எவ்வளோ எப்படி சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தா தீபத்தியன் இமயமலைன்னு சொல்லுவோம். ரீசன் என்னென்னா, அதாவது ரொம்ப அதாவது ஜம்மு காஷ்மீர் மற்றும் தீபத் பயில தான் இந்த இமயமலை மேற்கு இமயமலை அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து தீபத்தியன் இமயமலைன்னு சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தீபத்தில் அதிகமாக இருப்பதால் இவை தீபத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து இமயமலை. இவை வடக்கு மலையின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளமடிப்பு மலையாகும். இமயமலை தான் ஒரு இளமடிப்பு மலை. இது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். உலகின் பழமையான இளமடிப்பு மலை எது அப்படின்னு பார்த்தா இமயமலை தான். அதாவது வடக்கில் இருந்த அங்காராவும் வடக்கிலிருந்த ஆங்காரா நிலப்பகுதியும் தெற்கில் இருந்த கோண்டவானா நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று சந்தித்தான். அந்த காரணத்தால் தான் அந்த இமயமலை வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக் இமயமலை, பெரிய இமயமலை அல்லது இமாத்ரி, இமாச்சல், பெலி இமயமலை அல்லது இமாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து 3 வகையான இருக்குது பார்த்துக்கோங்க, இமாத்ரி, இமாச்சல், இமயமலை. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய இமயமலை மற்றும் இமாத்ரி, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேஸில் தான், அதாவது பெரிய இமயமலை அல்லது இமாத்திரியில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து இருக்குது. எவரெஸ்ட் சிகரம் அங்கே தான் இருக்குது. 8848 கிலோமீட்டர் ஸோ பரப்பளவு வந்து இந்த எவரெஸ்ட் சிகரம் உயர்ந்துள்ளது. இது எப்படின்னா 8848 போயிடலாம். 8848 இந்த சிகரத்தை அடைஞ்சலாம். இதுதான் அதோடய ஷார்ட்கட்டு. ஓகேவா? அப்புறம் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமான காட்வின் ஆஸ்டின், அதாவது K2 என்ற சிகரமும் இந்த மலையில் தான் அமைஞ்சிருக்கு. அதோட உயரம் எவ்வளோ வந்து பார்த்தா 86.11 தான் அதோட உயரம். அதே பெரிய இமயமலை, அதுக்கப்புறம் வந்து இமாத்ரி அந்த மாதிரி சொல்லுவோம். அதை அதுவும் இந்தியாவின் உயரமான சிகரமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதோடய ஹைட் வந்து அதாவது 8611. அப்புறம் கஞ்சன்ஜங்காவின் உயரம் வந்து பார்த்தா 85-86, ஈஸியாக வச்சுக்கோங்க. 85க்கு அப்புறம் 86 தான். ஸோ கஞ்சன்ஜங்காவின் உயரம் வந்து அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உலகில் உள்ள பல உயரமான சிகரங்கள் வந்து இமயமலையில் தான் காணப்படுதான்.
உலகில் உள்ள பல உயரமான சிகரங்கள் வந்து இமயமலையில் காணப்படுது. உலகில் வந்து மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்கான். உலகில் வந்து மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. அந்த 14ல 9 சிகரத்தை வந்து நம்ம இமயமலை தான் கொண்டிருக்கு. ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. அப்புறம் வடம் வரும் சமவெளி, வளமான சமவெளிகள் வட இந்திய 7 மாநிலங்களில் வடக்கு மலை தென்புறம் பரந்து காணப்படுகிறது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல்மண் படிவுகளை கொண்ட உலகிலே வளமான சமவெளியாக வடபெரும் சமவெளி காணப்படுகிறது. வடபெரும் சமவெளி தான் உலகிலே மிக வளமான சமவெளியாக இருக்கிறது. முக்கியமானது. அப்புறம் இது ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்டுக்கலாம். வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி சாரஸ் எனவும் சார்ஸ் எனவும், வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி வந்து சார்ஸ், சதுப்பு நிலப்பகுதி வந்து பில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தானில் இருக்குது. அந்த ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் இந்த குருசிகார் என்ற சிகரம் காணப்படுகிறது. குருசிகார் எங்கே சிகரம் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஆரவல்லி மலைத்தொடரில். அதோடய ஹைட் எவ்வளோனு சொல்லி பார்த்தா 1722 மீட்டர் அதோடய ஹைட்டு. தக்கான பீடபூமி, தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு கொண்டதாகும். இது தக்கான பீடபூமி. இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. தக்கான பீடபூமியின் வடிவம் எது அப்படின்னு பார்த்தா முக்கோண வடிவம். முக்கியமானது மட்டும்தான் பார்க்கும். மேற்கு தொடர்ச்சி இமயமலை, சாரி மேற்கு தொடர்ச்சி மலைகள். இம்மலையின் வடபகுதி வந்து சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. எந்த மலையின் வடபகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைத்தொடர். அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து இம்மலையின் தொடர் அதாவது பூர்வாத்திரி என்று அழைக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பகுதியில் வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர் பூர்வாதிரி என்று அழைக்கப்படுகிறது. சயாத்ரி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, பூர்வாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா கிழக்கு தொடர்ச்சி மலை. அதுக்கப்புறம் வந்து பெரிய பாலைவனம், இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுது. அதாவது இந்திய அதாவது பெரிய இந்திய பாலைவனம் வந்து தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் வந்து மொத்தம் 17 பெரிய அதாவது உலகின் 17வது பெரிய பாலைவனமாக தார் பாலைவனம் உள்ளது. உலகின் 17வது பெரிய பாலைவனமாக தார் பாலைவனம் உள்ளது. இது வந்து உப அயனமண்டல பாலைவனங்களில் உலகளவில் 9வது பெரிய பாலைவனமாகும். ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இது உப அயனமண்டல உலகின் மிகப்பெரிய அப்படின்னு பார்த்தா 17, உப அயன மண்டலம்னு சொல்லி பார்த்தா 9. அப்புறம் தீவுகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என 2 பெருந்தீவுகள் இந்தியாவில் அமைந்துள்ளது. 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவிலும், 27 தீவுகளை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலிலும் அமைந்துள்ளது. அப்போனா அந்தமான் தீவில் எத்தனை தீவு இருக்குது அப்படின்னு பார்த்தா 572. அப்புறம் லட்சத்தீவில் வந்து 27. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து வங்காள விரிவுகளாகவும் அப்புறம் லட்சத்தீவு வந்து அரபிக்கடலையும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் செயல்படும் ஒரே அதாவது இந்தியாவில் செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள பாரந்தீவாகும். அதாவது இந்தியாவில் செயல்படும் ஒரே ஒரு எரிமலை இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தான் பாரந்தீவில் இருக்குது. அப்புறம் வந்து அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் பெரும்பாலும் முருங்கைப்பாறைகளால் ஆனது. அதாவது அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு வந்து எந்த பாறைகளால் ஆனது அப்படின்னு பார்த்தா முருங்கைப்பாறை. அப்புறம் வந்து லட்சத்தீவு கூடங்கள் நாட்டின் அமைவிடத்தின் முக்கியமாக அமைந்துள்ளது. இதன் நிர்வாக தலைநகரம் வந்து லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தா போர்ட் பிளேயர். சாரி, எது அந்தமான் நிக்கோபாரின் அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரம் போர்ட் பிளேயர். அதுக்கப்புறம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவின் தென்கோடி முனையை இந்திரா முனை என்று அழைக்கப்படுவர். அப்புறம் லட்சத்தீவின் தலைநகர் எது அப்படின்னு பார்த்தா கௌராத்தீவ். லட்சத்தீவின் தலைநகரம் வந்து கௌராத்தீவ். லட்சத்தீவு மற்றும் மினிகா தீவு மற்றும் அமினி தீவு, முக்கியமான க்வெஸ்சன் ஆல்ரெடி 2018 பீசில் கேட்டிருந்தாங்க. லட்சத்தீவு, மினிக்கா தீவு மற்றும் அமினி தீவு, இந்த 3 தீவு கூடங்களும் சேர்ந்து 1973 ஆண்டு முதல் லட்சத்தீவு என்று அழைக்கப்படுகிறது. சிந்து நதி தொகுப்பு, சிந்து நதி சுமார் 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மான்சோவார் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில்
உற்பத்தி ஆகிறது. எங்கே அப்படின்னு பார்த்தா மான் மனசோவார் என்ற ஏரிக்கு அருகில் வந்து இது உற்பத்தி ஆகிறது. எங்கே எந்த மலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கைலாஷ் மலையில். ஓகேவா? அப்புறம் வந்து அப்புறம் கோதாவரி, கங்கையாறு. கங்கையாறு வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில், அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்திரி என்ற பனியாற்றிலிருந்து உற்பத்தி ஆகிறது. எந்த பனியாற்றிலிருந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தா கங்கோத்திரி என்ற பனியாற்றிலிருந்து தான் இந்த கங்கையாறு உற்பத்தி ஆகிறது. அதுபோல் வந்து வங்கதேசத்தில் வந்து கங்கை ஆறு எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கங்கா பத்மா என்று அழைக்கப்படுகிறாங்க. அப்புறம் உலகிலே மிகப்பெரிய டெட்டாவை உருவாக்கி வங்காள விரிடர்கள் கலைக்கிறது. எது அப்படின்னு பார்த்தா இந்த கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ரெண்டு ஆறுகளும் சேர்ந்து உலகிலே மிகப்பெரிய டெட்டாவை உருவாக்குமா. ரெண்டு ஆறு, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா வந்து அது எந்த கடல்னால் வங்காள விரிடர் கடலில் கலக்கிறதாம். அப்புறம் வந்து தீபத் பகுதியில் சம்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. தீபத் பகுதியில் வந்து சம்போ என்று அழைக்கப்படுகிறது. இவற்றில் நீளம் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆகும். இதில் இந்தியாவில் 900 கிலோமீட்டர் மட்டுமே பாய்கிறது. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலையில், இடுக்கி என்ற இதில், அதாவது பிரம்மபுத்திரா வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது. அவ்வளோதான் இது உள்ள வித்தியாசம் வந்து அருணாச்சல பிரதேசம் திகாங் என்ற மலை இடுக்கின் உருவாகிறது. எங்கே அப்படின்னு பார்த்தா அருணாச்சல பிரதேசத்தில். திஸ்டா, அதுக்கப்புறம் வந்து வங்கதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. கோதாவரி, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி. இந்த கோதாவரி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பார்த்தா கோதாவரி தான். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இதை வந்து இந்நதியை வந்து விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது. கோதாவரியை தான் விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது. கங்கையை கிடையாது, கோதாவரியை. அப்புறம் லாஸ்ட்டு, இரு மலைத்தொடர்களுக்கு ஊடாக செல்லும் குறுகிய பாதை தான் கணவாய் என்று அழைக்கப்படுகிறது. சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது துணையாறு என்று பெயர். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதான் மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேனலில் வீடியோ பார்க்கணும்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.